வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல பல முக்கியமான தகவல்களை ஸ்பீடா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த பதிவை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, சென்னையில வந்து கனமழை, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அது முன்னாடி கடலூர் வழியாக வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்ல இல்ல, திசை வந்து மாறிடுச்சு, சென்னை வழியாக தான் கரையை கடக்க போகுது, சென்னையில தான் கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. அதனால சென்னையில வந்து இன்னும் கனமழை இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்பவே ஏற்கனவே பெஞ்ச மழையில வந்து பல இடங்கள்ல மழை நீர் வந்து தேங்கி இருக்கு, இன்னும் அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் எல்லாமே ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கறத ஒரு அன்பான வேண்டுகோளை முன் வச்சுட்டு, இப்ப ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீடியாக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னையில வந்து குழு குழுன்னு சென்னை வந்து இருக்கு, சென்னை வாசிகள் வந்து குழு குழுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் போடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே பாலம் இருக்கு பாத்தீங்களா, பாலத்துல இருந்து கீழே குதிச்சு சிறுவர்கள் விளையாடுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, ஷாப்பிங் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்திகளை வந்து போட, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன புள்ள வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 4 நாட்களாக நாங்க கட்டிலே தான் வந்து உட்காந்துருக்கோம், கீழே வந்து இறங்க முடியல, 4 நாளா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புள்ள வேதனையா வந்து சொல்லுது. அப்ப ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இப்ப உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள வந்து சொல்லும் போது மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப மீடியாக்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் வந்து பல இடங்கள்ல வந்து ஆய்வு வந்து மேற்கொள்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக 5 நாட்களாக ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு பல இடங்கள்ல நிவாரண உதவிகளை வழங்கிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் வந்து நிவாரண உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மீடியாக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சாப்பாடே வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை வந்து போடணும். அது போடாம ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க, தண்ணீர்ல வந்து குதிச்சு விளையாண்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் செய்தி போட்டா சோ மக்கள் படக்கூடிய கஷ்டம் வந்து அரசியல்வாதிகளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதனால செய்திகள் மக்கள் வந்து எங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அங்கே தேடி போய் வந்து வீடியோக்களை எடுத்து உங்களுடைய சேனல்ல வந்து போடுங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்கிறேன். மக்கள் வந்து சேஃப்டியா இருங்க, பத்திரமா இருங்க. இது முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா, கனிமொழி அவர்களுக்கும், திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் சமூக வலைதளத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கொளத்தூர் தொகுதியில் வந்து அவர் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, 5000 ரூபாய் வந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. இதற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டியளவு இருக்கக்கூடிய தண்ணியில வந்து அண்ணாமலை அவர்கள் எதுக்காக வந்து படகு சவாரி வந்து போறாரு, விளம்பரத்துக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க. சோ அதற்கு பதில் விமர்சனம் வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து பண்ணாங்க. இதை நம்ம நேத்து வந்து பார்த்தோம். இப்ப வந்து 5000 ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி வந்து கொடுங்க, நீங்க வந்து தமிழக பாஜகவுடைய தலைவர் தானே, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நிறைய பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சனத்தை வந்து பண்றாங்க. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் மழைக்காலமா இருக்கு, மழைக்காலத்துல வந்து மக்களுக்கு உதவாம அரசியல் வந்து செய்யக்கூடாது, செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை சுட்டிக்காட்டி கனிமொழி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் வந்து முன்னாடி கஜா புயல் வரும்போது, நிவர் புயல் வரும்போது அவங்க ஆட்சியை வந்து விமர்சனம் பண்றதை வந்து அந்த வீடியோக்கள் எடுத்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. அப்ப மட்டும் அவங்க வந்து அரசியல் பண்ணலாமா, இப்ப வந்து நாங்க அரசியல் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய், ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி வந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாரு. அந்த வீடியோக்களையும் சோசியல் மீடியால பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்ப ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இப்ப திமுகக்கும் பாஜகக்கும் சமூக வலைதளத்துல ஒரு மிகப்பெரிய விவாதம் ஒண்ணு நடந்துருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு வந்து போட்டிருக்காரு, சென்னையில வந்து மழை வெள்ளத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு ஒன்றை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது தமிழகத்துல வந்து இப்ப வந்து நடந்துருக்கிற மிக முக்கியமான டாபிக்ஸ். இப்ப பொதுமக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதிக கனமழை வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குழந்தைகளை வந்து பத்திரமா பாத்துக்கோங்க, குழந்தைகள் வந்து இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து தொடுறது, ஒயரை வந்து ஒயர்ல விளையாடுறது இதுக்கெல்லாம் அலோ பண்ண வேண்டாம். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை உங்களுடைய கண்காணிப்புல வந்து வச்சுக்கோங்க இந்த 2-3 நாட்கள் அப்படிங்கறத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுட்டு இப்ப தேசிய அரசியலுக்குள்ள போலாம். தேசிய அரசியல்ல டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் கதற விட்டிருக்காரு பாகிஸ்தான, என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத வந்து இந்த 2வது டாபிக்ல பாக்கலாம். இப்ப பத்ம விருதுகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியால வந்து தெரிக்க விட்டுக்கிருக்கு.
பல பேர் பல சாமானிய மக்கள் வந்து விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த விருது வாங்கும் போது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி கவர்மெண்ட் வந்து குவாசி சஜித் அலி ஜாகீர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விருது வந்து நேத்து வந்து அவர் வாங்கியிருக்காரு. இப்ப இதன் காரணமாக பாகிஸ்தான் உச்சகட்ட கடுப்புல வந்து இருக்காங்க. எதுக்காக இவர் விருது வாங்கினதுக்கு எதுக்காக பாகிஸ்தான் வந்து கடுப்புல இருக்காங்க, கதறாங்க அப்படிங்கிற கேள்விய சில பேர் வந்து கேப்பீங்க. இப்போ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு வந்து நம்ம போனோம். எத்தனாவது வருஷத்துக்கு போனோம் அப்படின்னா 1971. இந்த வருஷத்துலதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சு, வங்க பிரிவினை போர் வந்து நடந்துச்சு. அந்த போர் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பிளாஷ்பேக் வந்து போலாம். அப்ப ஒரு நபர் இருக்காரு, அவருடைய பேர் என்ன அப்படின்னா குவாசி சஜித் அலி ஜாகீர். இப்ப விருது வாங்கினாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவரு தான். அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவத்துடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல பாகிஸ்தான் எவ்வளவு அத்துமீறல்களை வந்து நடத்துறாங்க, எவ்வளவு மனித உரிமை மீறல்களை வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணங்களை வந்து திரட்டி, அந்த ஆவணங்களை எங்க எடுத்துட்டு வராரு அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கிட்ட எடுத்துட்டு வராரு. இந்திய ராணுவத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து, இது மாதிரி பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ்ல இவ்வளவு பிரச்சனைகளை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஆவணங்களை இந்திய ராணுவத்துக்கிட்ட வந்து கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் இந்திய ராணுவம் நம்பல. ஏன் நம்பல அப்படின்னா, அவர் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி. அவர் வந்து எதுக்காக இங்க வந்து கொடுக்கிறாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் வந்து நல்லா வந்து யோசிக்கிறாங்க. அதன் பிறகு அவர் எடுத்துரைத்த வாதம் இருக்கு பாத்தீங்களா, பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துரைத்த அந்த ஆவணங்கள், அந்த எவிடன்ஸ், இதன் காரணமாக இந்திய ராணுவம் அவரை வந்து நம்புறாங்க. அதன் பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்து நடக்குது. அந்த போர்ல நம்ம இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க. அப்ப இந்த போர் நடக்கிறதுக்கு, இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா, இந்த குவாசி சஜித் அலி ஜாகீர். பங்களாதேஷ் வந்து பிரிந்து போறதுக்கு, பங்களாதேஷ் வந்து தனி நாடாக மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமும் இவர் தான். ஸோ அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த போரில் வந்து பாகிஸ்தான் தோத்துருச்சுல, டென்ஷன் ஆகி இவரை வந்து தேடுறாங்க. இவர் எங்க இருக்காரு, இவருக்கு மரண தண்டனை விதித்து இவரை வந்து தேடுறாங்க தூக்கில் வந்து போடுறதுக்கு. ஆனால் அவர் எங்கேயுமே கிடைக்கல. அவர் எங்க இருந்தார் இத்தனை 50 வருஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் பாதுகாப்பாக இருக்காரு. பங்களாதேஷுடைய கவர்மெண்ட் வந்து அவருக்கு முழு பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவும் அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது 50 வருடங்களுக்கு பிறகு இந்தியா அவருக்கு மிக உயரிய உச்சபட்ச ஒரு கௌரவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ விருதை வந்து அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அந்த பத்மஸ்ரீ விருதை தான் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவர் வந்து வாங்கியிருக்காரு. இதன் காரணமாக பாகிஸ்தான் பயங்கரமான டென்ஷனு. இவருடைய பேரை சொன்னாலே பாகிஸ்தான் வந்து அலறுவாங்க. பாகிஸ்தான் 50 வருடங்களாக தேடக்கூடிய குவாசி சஜித் அலி ஜாகீருக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு விருதை வந்து கொடுத்து, மோடி கவர்மெண்ட் ஒரு விருதை கொடுத்து இப்ப பாகிஸ்தானை கடுப்பாக்கிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் வந்து ரொம்ப கியாமுயான் வந்து கத்திக்கு இருக்காங்க. ஓகே, இந்த 2 டாபிக்ஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.